சத்குருவே சரணம். நீ உதவின்னு கேட்டாலே இந்த உலகம் காதுகளை மூடி கொள்ளுது ஏன் சாமி? ஆனால் எல்லோருக்கும் உதவி செய்வேன்னு தெரிஞ்ச உடனே கைகளை ஏந்தி நிற்குது சரிதானே? ஆனால் ஒன்று சொல்லவா, எங்கிட்ட உதவி கேளு சாமி, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். என்ன சிலையாக மட்டும் பார்க்குறவங்களுக்கு நான் சிலையாக தெரியறேன், நான் இருக்கேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வச்சு பார்க்குறவனுக்கு அப்பாவா குருவா தெய்வமா அம்மாவா அவனுக்கு காட்சி கொடுக்குற சாமி. உனக்கு எந்த வழியும் புரியல, போகிற வழியும் தெரியல, ஆனாலும் அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்க சரிதானே சாமி? எதுக்கும் கவலைப்படாத சாமி, நீ போய்கிட்டிருக்க பாதையில் நான் உன் கூடவே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். அதனால் கவலைப்படாமல் போய்கிட்டே இரு, திரும்பி பார்க்காத. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம எத்தனை பாவம் வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சாமி, ஆனால் நான் முதல்ல உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஆனால் நீ என்றைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்துறியோ, ஓய்வு எடுக்கிறையோ, அப்போ தான் நான் என்னோடய ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் சாமி. அதனால் நம்ம வாழ்க்கையில் புண்ணியத்தை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பாவத்தை செய்யாத சாமி. எந்த இடத்துல நீ இருந்து என்னை கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் சாமி. உன்னை எந்த கெடுதலும் கெட்டவங்களும் தீண்டாமல் நான் உன்னை பார்த்துப்பேன் சாமி. நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலுமே தடுக்கவே முடியாது, அதனால் என் மேலே பாரத்தை போட்டுட்டு போய்கிட்டே இரு, நான் பார்த்துக்கிற எல்லாத்தையுமே. உன்னோட கவலைகள் மனவேதனைகள் எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன். சீக்கிரமாக அதை நான் சரி பண்ணி கொடுப்பேன். அவன் பார்த்தா தவறாக நினச்சிடுவான், இவன் பார்த்தா தவறாக நினச்சிக்குவான்னு பயந்து பயந்து வாழாத சாமி. உன்னோட மனசாட்சிக்கு பொதுவா என்னோட சத்குருப்பா என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நான் பஞ்சத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு வாழ்ந்துட்டு வா. எந்த தவறும் உன்னால் பண்ணவே முடியாது. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா சாமி? நான் உனக்கு எந்த அளவு கஷ்டத்தை கொடுக்கறனோ அதை விட சந்தோஷத்தை நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது உன்னால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் சாமி. கோபத்தை வேகமாக வெளிக்காட்டுறத நிப்பாட்டு சாமி. நீ அதிகமாக கோவப்படுற, தேவையில்லாமல் எல்லார்கிட்டவும் சண்டை போடுற, ஒருத்தவங்க மேலே இருக்க கோபத்தை எல்லாத்து மேலேயும் காட்டுறது சரியா சாமி? சொல்லு, இனிமேல் கோவப்படாத, யாரை பற்றியும் குறை பேசாத, மற்றவங்களையும் நிம்மதியாக நடத்து. உன் மேலே தவறு இருக்கும் பட்சத்தில் மன்னிப்பு கேட்க கற்றுக்கோ. தயங்காத, உன்னை சுற்றி இருக்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கோ, சந்தோஷமாக வச்சுக்க கற்றுக்கோ. எந்த நிலையிலும் இந்த மாதிரி இருந்தனா எதையுமே நீ இழக்கவே மாட்டே சாமி. எதுக்காக நீ இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் சாமி, உன்னோட நோக்கமும் எனக்கு புரியாதா சாமி? சொல்லு, எனக்கு நல்லா புரியும், நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நினச்சதை நிச்சயமாக நான் நடத்தி வைப்பேன், அதனால் கவலையை விடு, சந்தோஷமாயிரு. எதுக்கும் கவலைப்படாத, சோர்ந்து போகாத. உன்னோட வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நீ எதிர்பார்க்காத சமயத்தில் நிச்சயமாக நான் செய்ய போகிறேன் சாமி, அதுக்கு நீ தயாராயிரு. நீ இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்து துவண்டு போகாத, நம்பிக்கையை இழந்துடாத சாமி, கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ பொறுமையாக இருந்தால் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவு சந்தோஷம் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் சாமி. நல்லதே நடக்கும், நீ என்னை கூப்பிட்டா அரை நொடியில் உன் கண்ணு முன்னாடி நான் வந்து நிற்பேன் சாமி. ஒருவேளை நான் வர தாமதிக்கும் போதே நீ புரிஞ்சுக்கோ, கழித்தே தீர வேண்டிய கர்ம வினை இதுன்னு. இந்த கர்ம வினையால் தான் இவ்வளவு தாமதமாகுதுன்னு. எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட கர்ம வினைகளை கரைச்சி நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் ஒரு நல்ல வழியை காட்டுவேன் சாமி. என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கல, அப்போ எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது, எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நிச்சயமாக எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுப்பேன், கவலைப்படாமல் இரு, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சாமி. கூடிய சீக்கிரமாகவே நீயும் சந்தோஷமாக வாழ்வ இந்த உலகத்தில். கவலைப்படாத, கவலையை தூக்கி எறி, எதை பற்றியும் நினச்சிக்கிட்டே இருக்காது, எல்லாமே சரியாயிடும்.